வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினத்தை இன்னைக்கு ஏன் நாம முக்கியமா கொண்டாடணும்னா, இந்தியா 200 வருஷமா ஏதாவது ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கு. நம்மளோட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கலெக்டர் சிஸ்டம், இப்ப இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்பயுமே வந்து ஊழல்ல தான் இருந்திருக்கு. அப்ப வந்து மகாராணி வந்து அங்க லண்டன்ல இருப்பாங்க, இங்க இருக்கிறவங்க வந்து அவங்க அங்க யார் யாரா தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பிச்சு விடுவாங்க. இவங்களுக்கு எப்படி இதுன்னா, இங்க இருக்கிற பணத்தை கலெக்ட் பண்றது, அதுல ஒரு பங்கு வந்து இங்க இருக்கிற அந்த வெளிநாட்டு வெள்ளக்காரங்க மவுண்ட் பேட்டன்ல இருந்து எல்லாருமே. ஸோ இதுல போய் பாதி தான் அங்க கொடுப்பாங்க. இதுதான் அந்த அவங்களோட ஹிஸ்டரி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சப்ப அவங்க வந்து முத முன்பணம் வந்து குயின் எலிசபெத்துக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. எவ்வளவு நாள் அவங்க வந்து லஞ்சம் பண்ணலாம், ஊழல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுல வந்து கமிஷன் அவங்களுக்குன்னு. அதே கமிஷன் சிஸ்டம் தான் சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறமும் இருக்கு, இப்பயும் இருக்கு. நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், அதுல ரொம்ப பேர் போனவர், அவங்க எல்லாம் இருந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்ப படிப்படியா மாறி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பிறப்பு சான்றிதழ்கோ இல்ல விதவை சான்றிதழ்கோ ஒரு இறப்பு சான்றிதழ்கோ பணம் இல்லாம லஞ்சம் இல்லாம நம்மளால ஏதாவது செய்ய முடியுதா? இப்ப எல்லாமே ஆன்லைன்ல வருது, எல்லாம் ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. படிப்படியா முன்னேறிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் இன்று அடல் பிகாரி வாஜ்பாயோட பிறந்த நாள். நம்ம வந்து தூய்மையான பாரதத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவர் அவரு. அவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவரு எதை எடுத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஜெயிக்கிறதா அவரோட பழக்க வழக்கம். என்னன்னா, கரெக்டா திட்டமிடுவாங்க, கரெக்டா அதுக்குள்ள பயிற்சி எடுப்பாங்க, அதை செயல்படுத்துவாங்க, அந்த டீமை வந்து மோட்டிவேட் பண்ணி அதுல ஜெயிப்பாங்க. ஸோ இவர் வந்து 50 ஆண்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தார், 50 ஆண்டு சட்டசபையில உறுப்பினராக இருந்தார், லோக்சபால வந்து 40 ஆண்டு, 10 ஆண்டு வந்து ராஜ்யசபால இருந்தார். ஸோ அந்த 40 ஆண்டு வந்து இவர் ஜெயிச்சதுனாலதான் வந்தார். ஸோ ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. கீழ் லெவல் இந்தியர்களுக்கு வந்து என்ன தேவையோ அதுல இருந்து அவங்க மேல இருக்கிற பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க வந்து டைரக்டா சந்திச்சு அவர்கிட்ட பேசுவாரு. அந்த ஒரு பேச்சு திறமை அவர்கிட்ட இருக்கும். அவர் வந்து நல்ல கவிதை எழுதுவாராம், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அதுல வந்து டிகிரி வாங்கியிருந்தாரு. இருந்தாலும் அவர் ஹிந்தியில ரொம்ப அருமையா பேசுவாரு. மற்ற மாற்று கட்சியில இருக்கவங்களே அவரு வந்து சட்டசபையில பேசுறாருன்னா வந்து ஆச்சரியமா கேட்பாங்களாம். இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும் போது இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்ப இவர் வந்து நம்ம இந்தியாவில இருக்க முதல் அமைச்சர் சீனாக்கு போனார். ஸோ ஹேபிட் ஆஃப் வின்னிங் இவற்றை தான் நம்ம கத்துக்கணும். ஸோ எந்த தொழில் எதை எடுத்தாலும் நம்ம ஜெயிக்கணுங்க. அது ஜெயிக்கிறது வந்து அது ஒரு பழக்க வழக்கமாகவே கொண்டு போயிடணும். ரெண்டாவது எக்ஸலன்ட் கம்யூனிகேட்டர். கம்யூனிகேட்டர்னா என்ன? நல்ல பேச்சாளர். யார் யார்கிட்ட எப்படி எப்படி எந்தெந்த விதத்தில் பேசணும்னு நல்லா தெரிஞ்சவர். அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம், எல்லா தலைவனுக்கும் முக்கியம். எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து வெறும் காது கொடுத்து கேட்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து பேசணும், எப்படி பேசணும், எப்ப வந்து நம்ம கோபம் ஜாஸ்தியா பேசிட்டோம்னா அந்த கோபத்துல இருந்து எப்படி நம்ம திருப்பி மீண்டு வருது, இதெல்லாம் வந்து பேச்சாற்றல வர்றதுதான் மேடை பேச்சு. அது அடுத்த ஸ்டேஜ் மேடை பேச்சுல இன்னும் சிறப்பா இருக்கணும். சோ இவற்றை கத்துக்க வேண்டியது நம்ம நல்ல பேச்சாற்றலா இருக்கணும். வெறும் சாதாரண மேடை பேச்சுக்காக பேசல, மேடை பேச்சுல நல்ல பேசுறவங்க ஆட்டோமேட்டிக்கா நடைமுறையில இருக்கிற சிறப்பா பேசுவாங்க. சோ எந்த கம்யூனிகேஷனையும் சாதாரணம் எடுத்துக்கூடாது. எழுத்து வழியா எழுதுறதும் நல்லா அழகா எழுதணும், யாருக்கு எழுதணும், எப்ப எழுதணும் அது தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டி. யார் யாருக்கு எப்படி எப்படி வந்து நம்ம வந்து பழகணும், அந்த பழகிறத அந்த பழக்கத்துல அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு தலைவனா ஏத்துக்கணும். ஸோ இவர் வந்து நம்ம ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா போன முக்கியமான தலைவர்ல ஒருத்தர். ஸோ மூணு தடவை பிரதமரா இருந்தார். ஒரு தடவை வந்து வெறும் 13 நாள் தான் இருந்தார், அப்புறம் 13 மாசம் இருந்தார், அதுக்கப்புறம் முழு டேர்மா இருந்தார். இவற்றை நம்ம கத்துக்கிறது வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ், யார் யார்கிட்ட எப்படி எப்படி வந்து பழகணும், அவங்களை எப்படி நம்ம நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப கவனமா இருப்பார். நாலாவது வந்து இவரோட டிசிஷன் மேக்கிங் லெவல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குமா. இவர் பிரதமரா இருக்கும் போது பொக்ரான் பாம் இவர் தான் ஃபர்ஸ்ட் வெடிச்சாரு. அப்துல் கலாம் வந்து அவர் வந்து இந்த சேட்டலைட் அதெல்லாம் இருந்தப்ப அவர் எடுத்து அதுல முக்கியமான நபரை போட்டு அவரோட தலைமையில தான் ஜெயிக்க வந்துச்சு. ஸோ யார் யாருக்கு எந்த பொறுப்பை கரெக்டாக கொடுத்தா அவங்க அமைதியாக அதை முடிச்சு கொடுப்பாங்கிற அந்த ஒரு டெக்னிக்கும் இவர்கிட்ட இருக்கும். ஸோ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இந்த பொக்ரான் நியூக்ளியர் இதை வந்து அவர் செய்து முடித்தார். செய்து முடிச்சதில் வந்து வேற எந்த தலைவர்களாக இருந்தாலும் உலகம் வந்து நம்மளை அப்படியே பேரலைஸ் பண்ணியிருக்கணும். மருந்து மாத்திரை நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, எண்ணெய் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாருமே உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால்
இவருக்கு திறமை, இவருக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ், எல்லா தலைவர்களையும் பார்த்து சந்திச்சு அவங்க கிட்ட போய் பழகின அந்த இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து இந்தியாவை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தவறா எடுத்துக்கல. ஏன்னா உலகத்திலேயே வந்து 10 நாடுகள் தான் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க, அதுல இந்தியா ஒண்ணு. இந்தியாவை எடுத்தோடனே அடுத்து உடனே பாகிஸ்தான் இது பண்ணாங்க. பட் இந்தியாவோட இது வந்து தலை நிமிர்ந்த தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த பொக்ரான் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் தான் உலகமே வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நாடா பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம வந்து எல்லா பல மொழிகள் இருக்கு, எல்லா பல மதங்கள் இருக்கு, எல்லாம் எப்படா பிச்சுட்டு எல்லாம் தனித்தி நாடா ஆயிடுவோன்ட்டு பலர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பொக்ரான் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் எல்லா மொழிகள் கொண்ட மாநிலங்களும் ஒன்னா சேர ஆரம்பிச்சிச்சு. ஒரு தலைமை பண்புங்கிறது வந்து இவர்கிட்ட இருக்கிறது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து எல்லாரும் அருமையா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து பொருளாதார வளர்ச்சி எக்கச்சக்கமா இருந்துச்சு. இவர் வந்து இந்தியா ஃபுல்லா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு ரோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு. அது மாதிரி இப்பயும் வந்து எல்லா இடத்துலயும் எப்ப வேணா நம்ம போயிட்டு வர முடியுது. ஸோ இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய தலைமை பண்பு என்னன்னா, முதல்ல ஜெயிக்கிறதே நம்மளோட பழக்கமா வச்சுக்கணும். அது வந்து கரெக்டான திட்டமிடல இருந்து நம்மளோட முயற்சி, நம்மளோட ஸ்கில் எல்லாமே இருக்கு. ரெண்டாவது, நல்ல சிறந்த பேச்சாளராக இருக்கணும். மூன்றாவது, டிசிஷன் மேக்கிங், கரெக்டான இதை வந்து முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். முடிவெடுக்கிற தரையிடத்தான் போடக்கூடாது. நாலாவது, இன்ஃப்ளூயன்ஸ், எந்தெந்த தலைவரை எந்தெந்த நேரத்தில் எப்போ எப்படிலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும், சாதாரண மக்களை எப்படி பயன்படுத்திக்கணும், எந்த பிரச்சனையை எப்படி கையாளணுங்கிறது இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வார்த்தை விஷயம். இந்த நாலு நம்ம தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருப்பீங்க. தமிழ்நாடு உங்களை நம்பி தான் இருக்கு. நீங்கள் அந்த தலைமை பண்பை இன்னிலிருந்து வளர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தலைமை பண்பு வந்து சொத்து மாதிரி உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நாளில் கே பாலச்சந்தர் வந்து பாலச்சந்தர் ஆனது கிடையாது. ஒரே நாளில் ஏஆர் ரஹ்மான் வந்து வெற்றி பெற்றது கிடையாது. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே வந்து அந்த சிந்தனையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் அப்துல் கலாம் எப்படி நம்மளுக்கு வந்து நாட்டுக்கு ஜனாதிபதி ஆனாரோ, நீங்களும் பிரதமராவீங்க, தலைவராவீங்க. அந்த தலைமை தான் இந்தியாவை தமிழனை பெருமையாக பேசும். அடல் பிகாரி வாஜ்பாயோட பிறந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவோம். அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடுங்க. ஜனநாயக நாடு, அனைத்து மதமும் சம்மதம் என்று சொன்னவர் அடல் பிகாரி வாஜ்பாய். வணக்கம்.